புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இளம் பெண்கள் நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு தொந்தரவு மாதவிலக்கு சீராக இல்லாமல் இருப்பது. பொதுவாக மாதவிலக்கு அப்படிங்கிறது ஒரு இயற்கை நிகழ்வு. பெண்கள் பூ பெய்த பிறகு என்ன ஆகும்னா, ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு முறையும் ஒரு கருமுட்டை பையிலிருந்து முதிர்ச்சி அடைந்து வெளிவந்து ஆணுடைய உயிரணுக்காக காத்து கொண்டிருக்கும். ஒருவேளை ஆணுடைய உயிரணுக்கள் கிடைக்காமல் போகும்போது அந்த கருமுட்டை அழிக்கப்பட்டு குழந்தை உருவாவதற்கான ஒரு சூழல் கருப்பையில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் அனைத்துமே அழிக்கப்பட்டு வெளியேறுகின்ற ஒரு இயற்கை நிகழ்வு தான் மாதவிலக்கு. இது ஒரு இயற்கை நிகழ்வு. இந்த இயற்கை நிகழ்வு பெண்களுடைய ஆரோக்கியத்துடைய அடிப்படை அப்படின்னே நம்ம சொல்லலாம். இன்றைக்கு மாதவிலக்கு அப்படிங்கிறது வெறும் கருப்பை சுத்தம் அப்படின்னு மட்டும் நினைக்கிறோம், ஆனால் பெண்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. மாதவிலக்கு நேரங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தலைமுடி கொட்டுவதும், காதுகளிலிருந்து நகங்களிலிருந்து கூட அழுக்குகள் வெளியேறுவதும், வயிறு பகுதியிலிருந்து பித்தங்கள் சில நேரங்களில் வாந்தியாகவோ சில நேரங்களில் பேதியாகவோ வெளியேறுவதை கூட நாம் பார்க்க முடியும். எந்த அளவுக்கு உடலில் பித்தம் சார்ந்த காரணிகள் இருக்கிறதோ, எந்த அளவுக்கு உடலில் சூடு சார்ந்த காரணிகள் இருக்கிறதோ, அவை அனைத்துமே உடலை விட்டு வெளியேறுகின்ற ஒரு இயற்கை நிகழ்வுக்குத்தான் நம்ம மாதவிலக்கு அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கு மாதவிலக்கு அப்படிங்கிறது நவீன மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் உடற்கழிவுகள் வெளியேறக்கூடிய நிகழ்வாக பார்ப்பது கிடையாது. கருப்பையில் இருக்கக்கூடிய உதிரப்போக்கு மட்டும்தான் ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதனால தான் மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் போது கருத்தடை மாத்திரைகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அவலமான சூழல் இன்றைக்கு இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு பெண் குழந்தைகளுக்கு மாதவிலக்கை பற்றி ஒரு புரிதல் இல்லாத ஒரு சூழல் இருக்கும். நிறைய பெண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மாதவிலக்கு ஏற்படவே கூடாதுன்னு இறைவனிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய பெண் குழந்தைகள் கூட இன்றைக்கு இருக்கிறத பார்க்குறோம். அவர்களுக்கு புரிவது கிடையாது, அது பின்னால் அவர்களுக்கு நிறைய நோய்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை இருக்கிறது. நிறைய படித்த தாய்மார்கள் கூட இன்றைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைகளுக்கு பரீட்சை வருகிறது அப்படின்னா மாதவிலக்கை தள்ளி போடக்கூடிய மாத்திரைகளை கொடுத்து அந்த ஒரு நிகழ்வை கூட ஏற்படுத்தி விடுவதை பார்க்குறோம். ஆனால் அதற்கு பிறகு வருடக்கணக்கில் அந்த மாதவிலக்கை சீராக்குவதற்கு அவர்கள் சிரமப்படுவதையும் நம்ம பார்க்குறோம். புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், எவ்வாறு தினசரி உடலிலிருந்து மலம் கழிகிறதோ, எவ்வாறு உடலிலிருந்து சிறுநீர் பெறுகிறதோ, எவ்வாறு வியர்வை ஏற்படுகிறதோ, அதுபோல பெண்களுக்கு உடலில் ஏற்படுகின்ற ஒரு இயற்கை நிகழ்வாகத்தான் மாதவிலக்கை நாம் பார்க்க வேண்டுமே தவிர அது ஒரு சிரமப்படுத்துகின்ற விஷயமாக நாம் பார்க்கக்கூடாது. இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று சீரற்ற மாதவிலக்கு. அது ஏற்படுவதற்கான காரணம் மன அழுத்தம் முதலாவது காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். ஊட்டச்சத்து குறைபாடு, குறிப்பாக இரத்த சோகை இரண்டாவது காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். தைராய்டு சுரப்பியில் ஏற்படுகின்ற செயல் மாற்றங்கள், நாளமிலா சுரப்பிகளில் ஏற்படுகின்ற செயல் மாற்றங்கள், கர்ப்பமடைந்து இருப்பது இன்றைக்கு மாதவிலக்கை முழுமையாக நிறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த மாதிரி நிறைய காரணங்களால் மாதவிலக்கு சமச்சீரற்று இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சமச்சீரற்ற மாதவிலக்கு ஏற்படும் போது உடலில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகள் மாற்றமடைந்து விடுவதை பார்க்குறோம். அந்த மாதிரி மாற்றம் அடையும் போது உடல் எடை திடீரென்று அதிகமாகி விடுவது, பிட்டப்பகுதி மட்டும் அதிகமாவது, தொடைப்பகுதி அதிகமாவது, அடிவயிறு பகுதிகளில் மார்பு பகுதிகளில் தேவையற்ற கொழுப்புகள் சேர்ந்து போய் 16 வயது குழந்தை கூட பார்ப்பதற்கு 24-25 வயது பெண் போல ஒரு தோற்றம் உருவாகி வருவதை பார்க்குறோம். ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாம் குறைக்க வேண்டும், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாம் குணமாக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு கூட மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அழகான அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக நாம் மாதவிலக்கை சொல்ல முடியும். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக மாற்றுவதற்கு முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். எவ்வாறு சீரற்று இருக்கக்கூடிய மாதவிலக்கை சீராக்குவது? மூன்று விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதலாவது மாதுளைப்பழம் பேரீச்சப்பழச்சாறு. இன்றைக்கு என்னுடைய அனுபவத்தில் குழந்தைகளில் 100-ல் 90 பேருக்கு மாதவிலக்கு சீரற்று இருப்பதற்கு காரணம் ஊட்டச்சத்து குறைபாடுகள் தான். கீரைகள் சாப்பிடுவது கிடையாது, காய்கறிகள் சாப்பிடுவது கிடையாது, தண்ணீர் குடிப்பது கிடையாது, பயிற்சிகள் செய்வது கிடையாது. அப்போ எல்லா குழந்தைகளுக்கும் இந்த பாதிப்பு ஏற்படுறதை பார்க்குறோம். ஒரு மாதுளை பழம் விதை இருக்கக்கூடிய நாட்டு மாதுளை பழமாக வாங்கி அதை தோல் உரித்து உள்ளே இருக்கக்கூடிய மாதுளை முத்துக்கள் ஒன்று எடுத்துங்க. அது கூட 10 பேரீச்சை பழத்தை எடுத்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய கொட்டையை எடுத்த பேரீச்சை பழம் ஒரு 10 அளவுக்கு,
பால் அல்லது வெந்நீர் ஏதோ ஒன்று, சூடான பால் அல்லது சூடான நீர் ஒரு 200 மில்லி அளவுக்கு அதில் போடுங்க. மிக்சரில் போட்டு நல்ல மைய இதை அரைத்து வடிகட்டாமல் இந்த சாறை ஒரு மண்டலம் 48 நாட்கள் காலை 11 மணிக்கு ஒரு காலை சிற்றுண்டி உணவாக கொடுங்க. கல்லூரி பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தையாக இருந்தால் காலை உணவு முடிந்த உடனேயே கொடுங்க. இதை தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிங்க, மாதவிலக்கை சீராக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உணவாக இது இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு மாதுளை முத்து, ஒரு மாதுளை பழத்தில் இருக்கக்கூடிய முத்துக்கள், அது கூட 10 பேரீச்சை பழம், பால் அல்லது வெந்நீரில் கலந்த அழகான ஒரு சாறு. இரண்டாவது, தண்ணீர் விட்டான் கிழங்கு பால் கஷாயம்னு சொல்லுவோம். நிறைய குழந்தைகளுக்கு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு நாளமிலா சுரப்பிகளுடைய செயல் மாற்றங்கள் ஏற்படும்போது நமக்கு குழந்தைகளுக்கு இந்த மாதவிலக்கு கோளாறுகள் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஊட்டச்சத்துக்கள் சரியாக இருந்தாலும் கூட ஒரு பாதிப்பு உண்டாவதை பார்க்க முடியும். அதை மாற்றக்கூடிய அழகான மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு பால் கஷாயம்தான். ஒரு 50 மில்லி அளவுக்கு பால், ஒரு 100 மில்லி அளவுக்கு தண்ணீர், தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணம், ஒரு தேக்கரண்டி, இதை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து பாலளவு சுண்ட வைத்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயம், அதில் ஒரு கரண்டி தேன் கலந்து காலை வெறும் வயிற்றில் ஒரு வேலையையும் இரவு படுக்கும்போது ஒரு வேலையையும் கொடுக்க ஆரம்பிங்க. மிகப்பெரிய அளவில் மாதவிலக்கு சீராவதை நாம் பார்க்க முடியும். இது ரெண்டுமே என்னால் செய்ய முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை எடுத்து கொதிக்க வைத்து முருங்கைக்கீரை சூப் செய்து வாரத்தில் 2 நாட்கள் 3 நாட்கள் கொடுங்க. இந்த 3 விஷயத்தையும் அல்லது 3 ஏதாவது ஒரு விஷயத்தையும் தினசரி நாம் செய்ய ஆரம்பித்தோமேயானால் மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும். மிகப்பெரிய அளவில் மாதவிலக்கு சீராகிறத பார்க்க முடியும். மாதவிலக்கு சீரற்று இருக்கிறது அப்படின்றதுக்காக இன்றைக்கு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி சம்பந்தப்பட்ட மாத்திரைகளையும் கருத்தடை மாத்திரைகளையும் நாடுவதை விட மாதுளை பழம், பேரீச்சம்பழச் சாறு அல்லது தண்ணீர் விட்டான் கிழங்கு பால் கஷாயம் அல்லது முருங்கைக்கீரை சூப் அல்லது இது 3, இந்த உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதையும் அவர்களுடைய பெண்மைத்தன்மைக்கான காரணிகள் உடலில் இயற்கையாகவே அதிகமாகிறதையும் நம்ம பார்க்க முடியும். பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இன்றே இதை செய்ய ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணுங்க. மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.